வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்த பெண்கள் தற்போது வானில் பறந்து செய்யும் சாதனைகள், அதற்கு பல்வேறு போராட்டங்களின் வெற்றியே இந்த மகளிர் தினமாகும். உங்கள் எல்லோருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சிறு வயதிலே கடலின் ஆழத்தை அறிந்து அலைகளுடன் போரிட்டு உலகமே திரும்பி பார்க்க செய்த ஒரு தமிழச்சி இவர் ஐஸ்வர்யா நெடுஞ்செழியன். ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் பூர்ணிமா ஃபார் த ரூஸ்டர் நியூஸ். இன்னைக்கு விமென்ஸ் டே, பெண்களுக்கான ஒரு அழகிய தினம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கூட இன்னைக்கு ஒரு அழகிய பெண்மணி இருக்காங்க, ஐஸ்வர்யா நெடுஞ்செழியன். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சேலர். இவங்க 12 இயர்ஸாக சேலிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்க. சேலிங்னா என்ன, அவங்க இந்த ப்ரொஃபஷனில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் ஐஸ்வர்யா, ஹவ் ஆர் யூ? ஸோ சொல்லுங்கள், சேலிங்னா என்ன அப்படின்னு எங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள் ப்ளீஸ். சேலிங் பார்த்தீங்கன்னா அது பேசிக்காக ஒரு வாட்டர் ஸ்போர்ட், பாய்மர படகுன்னு சொல்லுவோம் தமிழில். அது என்வாயர்மெண்ட்லி வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. ஏன்னா ஒரு பாய் இருக்கும் பேசிக்காக சேல், காற்று வச்சு அந்த பாய் காற்று அந்த சேலில் எந்த ஆங்கிளில் வருது அதை மோஷனாக ஆக்கி மூமெண்ட் ஆகும். சேலிங்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து இந்தியாவுக்கு சேல் பண்ணி வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அவங்க பெரிய ஷிப் சேலிங், அதுவும் சேலிங் தான். ஆனால் நான் பண்ணுற சேலிங் வந்து ஒரு சின்ன போட் இருக்கும், டிஃப்ரெண்ட் லைக் நான் ஸ்டார்ட் பண்ணிச்சு அந்த போட்டில் ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த போட் பேர் ஆப்டி, அதுக்கப்புறம் லேசர், அது இன்னும் கொஞ்சம் பெருசாக ஓவர் 15 இயர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஏஜ் கேட்டகரி மாதிரி ஸ்பிட் பண்ணி இருக்குது. அண்ட் இப்போது நான் சேல் பண்ணுற போர்ட் பேர் வந்து 49RFX. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போது ஒலிம்பிக் லாஸ்ட் இருக்குது. ஸோ ஒலிம்பிக்ஸ்லேயும் நிறைய டைப்ஸ் ஆஃப் போர்டு இருக்குது. 15 பீப்புள் சேல் பண்ணுற மாதிரியும் இருக்குது, 20 பீப்புள் சேல் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதனால் ஒலிம்பிக்ஸில் பார்த்திங்கன்னா 8 டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ் மட்டும்தான், கிளாஸஸ் ஆஃப் போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் 49RFX நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது உங்கள் ப்ரொஃபஷனில் தேர் ஆர் மென் அண்ட் உமன், கரெக்டாக? ஸோ நீங்கள் ஒரு உமனாக என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்க உங்களோட ப்ரொஃபஷனில்? ஃபார்ச்சுனேட்லி டு ஸ்டார்ட் ஆஃப் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஆப்போனன்ஸ் கூட சேலிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோடய கிளப்லேயே ஒரு 40 பாய்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு 5 கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அங்கேயே கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போது நெக்ஸ்ட் லெவல் இன்டர்நேஷ்னலில் போகிறச்ச பார்த்தீங்கன்னா தே கிவ் வெரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இப்போ இந்த ஒலிம்பிக்ஸில் சொன்னதில் 8 கிளாஸஸ் ஆஃப் போர்ட், அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் வந்து மிக்ஸ்டு, மற்றது பாய்ஸ் இருந்துச்சுன்னா கேர்ள்ஸும் இருக்கும் கேட்டகரி. ஸோ இன்டர்நேஷ்னலாக இட்ஸ் வே பெட்டர், இது ப்ரொஃபஷ்னல் வியூவில். ஆனால் ஆப்வியஸ்லி கொஞ்சம் பர்சனல் லைஃப்பில் சின்ன வயசில் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் சேலிங் டேன் ஆயிடுவேன், கலர் போயிடும், அடிபட்டு இருக்கு, லைக் யூ சீ மை லெக்ஸ் அண்ட் ஆல் ஃபுல்லாக அடி இருக்கும். அண்ட் யா, பட் ஓகே. ஸோ எல்லா ஸ்போர்ட்லேயும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அண்ட் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சில பேர் இது பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் மாற்றிருக்கோம். ஸோ சேலிங்க்கு நீங்கள் தனியாக என்ன பண்ணுறீங்க? சேலிங்க்கு ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் பல்கியாக இருக்கணும். நான் சேல் பண்ணுற போதில் அஜிலிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சும்மா ஜிம்மில் போய் வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணால் வேலைக்காகாது, அஜிலிட்டியும் இருக்கணும், ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ் பண்ணி ஸ்டாமினாவும் இருக்கணும், ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும். ஏன்னா சேலிங் ரேஸ் எப்படி போகும் பார்த்தீங்கன்னா யூ வில் ஆல் ஸ்டார்ட் டுகெதர் ஒரு லைனில், அப்புறம் ஒரு மார்க் இருக்கும். ஸோ மேலே போயிட்டு கீழே வந்து அது வின் போட்டு ஸ்பீட் டிஃபர் ஆகும். ஸோ பட் டைமிங் தான். ஸோ ஒரு ரேஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அண்ட் சேலிங் காம்படிஷனில் இட்ஸ் ஓவர் அரவுண்ட் 12 ரேசஸ் இருக்கும். ஸோ ஒரு நாள் 3 ரேஸ், ஒரு நாள் 4 ரேஸ் அப்படி இருக்கும். ஸோ ஆன் வாட்டர் 4 ஹவர்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் ரேஸ்லேயும் லாஸ்ட் ரேஸ்லையும் அதே மாதிரி ஸ்டாமினாவோட பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரென்த்தும் வேணும், ஸ்டாமினா வேணும். ஸோ அந்த பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் அகெயின் லைக் ஆன் வாட்டர்னால் நாங்கள் நட்ஸ் எடுத்துகிட்டு போவோம். ஸோ யூனோ டு கீப் ஃபியூவலிங் ஆர் செல்ஸ் அண்ட் ஜங்க் அண்ட் ஆல். இப்போ சிப்ஸ் பேக்கெட் தொட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியல. ஸோ யா, ஆட்டோமேட்டிக்லி யூ ஸ்டார்ட் ஈட்டிங் ஹெல்த் பிகாஸ் யூ இந்த டிஃப்ரென்ஸ் யூ கேன் இமீடியட்லி சீ ஆர் அந்த ப்ரோட்டீன்ஸ். ஓகே, இன்னைக்கு மசில் நிறைய மசில் ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா மேக் ஷோர் யூ ஈட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் சோர்னஸ் இருக்காது. சும்மா ஏதாச்சும் சாப்பிட்டா நெக்ஸ்ட் டே அப்படியே சோர்னஸ் இருக்கும்.
ஓகே ஸோ நீங்கள் 12 இயர்ஸாக இந்த ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, ஸோ சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்போது ஸ்கூலிங் பண்ணியிருப்பீங்க சைட் பை சைட், எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க ரெண்டுமே? இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் நான் ஸோ 2000 வென் ஐ ஸ்டார்டட் ஆஃப் அப்போ இட் வாஸ் ஜஸ்ட் கேஷுவல் வீக்கெண்ட் சேலிங் அண்ட் தென் ஸ்லோவாக நேஷ்னல்ஸ் போயிட்டு அண்ட் தென் ஒன்லி அடிக்ஷன் மாதிரி ஆகி, ஸோ நேஷ்னல்ஸ் முன்னாடி ஒரு 1 week மட்டும் ஸ்கூல்லேருந்து பெர்மிஷன் வாங்கி போவோம். But after my 9th and 10th is where I started traveling konju. So it's konju challenging a irundhuchu. Ana 10th mudichita appo appo dhaan oru pudhu coach vandirundaru. So professional a every day poi training la 11th standard la aarambichuchu. But I was part of school and attendance nala I couldn't write common exams. Adukapruma na NIOS board la mudichen. So it was challenging but has to be done. And I think I also now ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் உங்களை பற்றி. ஸோ அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருந்ததுன்னா, உங்களோட கோச் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் ஐடென்டிஃபை பண்ணி இவ்வளோ பெரிய லெவலுக்கு ஆக்கியிருக்காங்க. ஸோ இஸ் இட் ட்ரூ? எஸ், லைக் பிகாஸ் ஆஸ் இந்தியாவில் வந்து டு பீங் அ வாட் எவர் ஸ்டீரியோடைபிக்கல் பீங் அ விமன் டு ட்ராப் அவுட் ஆஃப் ஸ்கூல் வாஸ் அ ப்ரிட்டி பிக் ஸ்டெப். ஸோ இட் வாஸ் த கோச், அவங்க சொன்னாங்க ஐ சி பொட்டென்ஷியல் இன் யூ ஆல். ஸோ இட் the coach did play a role in getting me into sailing in a professional way. So avaru help panni tha neenga indha level vandirkeengla illa adukku munnadi irundhe you've been trying hard to become this person? Before that I was winning nationals ana nationals magra da irundhuchu appo international il vandu the central government epo why epo anupraangalo appo mattum poittu varu ana results pathinga international la avlo nalla illa ena ஸ்மால் ரெண்டு பிக்சரே ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு. நேஷ்னல்ஸ் வின் பண்ணால் ஓகே அவர் அதுக்கப்புறமா தான் ஓகே அதுக்கு வி கேன் பி அப் தேர்ன்ற கான்ஃபிடென்ஸ் புஷ் கொடுத்தது அவங்க தான். ரியலி நைஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐஸ்வர்யா வந்து ஒரு யங் உமன் அச்சீவர் ஃபார் பிரான் ஐ திங்க் ஷி காட் அ பிரான்ஸ் மெடல் ஏஷியன் கேம்ஸில். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏஷியன் கேம்ஸ் வாஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் க்ளோசஸ்ட் டு மை ஹார்ட். And pathinga enoda achievements la that is the biggest and that helped me a lot also, like sponsorship and the word sailing pathi spread panena sailing sponsorship la romba kashtam, it's konja expensive sport and people vandu easy ah paaka mudiyadhu. So all of that Asian Games helped me and at that moment pathinga podium la nikkrathu was a very very nice thing, but it did honestly feel a little upsetting because 6 days event la 4 days we were coming first and in the last 2 days our boat was taking little water and we had issues, so we ended up with a bronze ana, but standing there was beautiful. But hopefully the next time you will get a gold ana, the gold, the country that comes first they play the national anthem and anga ninnittu inno oru step pakkathula first, hopefully next time. Nice, nice. So, இந்த மாதிரி ஒரு மேல் டாமினேட்டட் ஃபீல்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், பட் ஆனால் உங்கள் ஃபேமிலி இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஹவ் பின் வெரி வெரி சப்போர்ட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா சீலிங் பார்க்க நல்லா இருக்கு ஆனால் உள்ளே போனால் அடி லைக் ஃபுல் லெக்ஸ் ஃபுல் ஹேண்ட்ஸ் லைக் நிறைய இன்ஜுரிலாம் ஆகும் அண்ட் டேனிங் ஆல்சோ மெயின்லி. அம்மா அம்மா அப்பா எப்போ எப்போதும் சொன்னதில்ல என்னது பொம்பளையா இருக்க இவ்வளோ என்ன அந்த மாதிரி ரெண்டு பேருமே பண்ணதில்ல அண்ட் தேவ் சப்போர்ட் மீ த்ரூ அவுட். இட் ஹேஸ் பின் ஹார்ட், ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் கிவ் அப் பண்ணாத பண்ணு, லைக் ஈவன் நவ் 23 அண்ட் ஸ்டில் ஃபேஸிங் இஷ்யூ பட் ஸ்டில் தேர் லைக் நோ பர்சியூ யுவர் சேலிங். ஸோ இட்ஸ் வெரி தே பிளேட் அ வெரி வைட்டல் ரோல் அண்ட் at that 11th standard appo da aarambichitirundha, so appo kuda school it's okay to miss school as long as I'm training in NS and the support system it is all done. I think there was also a very beautiful article na padichen and the article la potirundhathu unga amma appa enikada neenga romba long day irundhadna eluppa mattaanga kaalaiyila nee school ponu college ponu time aachu ella parents support pandra mari ungala vandhu edho solla mattaanga. It was just like an understanding ena adho Sundays munnadi la only weekend sale pannacha Sunday sale panni Monday nadakka mudiyadhu steps kila irukka mudiyadhu ena thighs and all will be very sore and appo every olunga workout also was not like a regular thing, it was chumma sailing poittu varadanal enna saaprano onnu theriyadhu, so full sore muscles oda aadi asinji varacha amma solla illa paravala poittu. Nice. Okay, so ipo sailing vandu oru profession a eduthukitta adhula iruka plus enna minus enna idhe engalukku solunga please.
லஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஐ ஆம் வாட் ஐ ஆம் டுடே ஒன்லி பிகாஸ் ஆஃப் சேலிங் இன் த சென்ஸ் நாட் அச்சீவ்மெண்ட்ஸ் வைஸ் பட் என்னோட கேரக்டர் பில்டிங்லேயும் இட்ஸ் பிளேட் அ வெரி வைட்டல் ரோல் பிகாஸ் நான் வந்து என்ன சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் சேலிங் ஆரம்பித்தேன் அந்த வயசுலேயே நேஷனல்ஸ்க்கு தனியாக ட்ராவல் பண்ணி அண்ட் ஆனால் அப்போது சேல் பண்ணுற போட் வந்து ஒருத்தவங்க தான் சேல் பண்ணுவாங்க ஸோ அந்த ஓப்பன் சீல் அங்கே ஓப்பன் சீலில் யூ கான்ட் சி எனி திங் அரவுண்ட் ஒரு ரெஸ்கியூ போட் இருக்கும் ஆனால் அது தவிர லேண்ட் சுத்தமாக தெரியாது ஸோ அங்கே வெளியில் போய் தனியாக ஸ்குவால் எல்லாம் வரும் பிக் வேவ்ஸ் ஸ்குவால் ஸோ ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப பயப்படுவேன்னா அப்புறமா என்ன சொல்கிறேன் அந்த இண்டிபெண்டன்சி பிரேவரி அது ஸ்லோவாக பில்ட் ஆகி and like school la 8th standard and all I could happily travel by myself and like I appo friends ella kuda enna nu kepanga and ipo vaipo enakku nariya parents avanga pasanga thaniya anupa matanga and all of that but amma appa anupuvanga because they know I can take care like character wise it's made me who I am very strong and an independent woman so neenga decide panninga sailing pananum illa unga amma appa sonnaanga idhu dhaan unak correct appdinu It started on நான் ஜாயின் பண்ணுறதே ஐடியா இல்லை ஃபர்ஸ்ட் மை சிஸ்டர் வாண்டட் டு டூ ஓஷனோகிராஃபி அண்ட் அப்போ அவங்க என்ன பண்ணாங்களோ ஐ வுட் ஆல்வேஸ் வாண்ட் டு கோ டூ ஸோ தேர் வாஸ் அ சம்மர் கேம்ப் ஆர்டிக்கல் இன் 2006 ஸோ அவங்க ஜாயின் பண்ணிச்சு போனுச்சு அண்ட் தென் வி சா இன்னும் கொஞ்சம் கிட்ஸ் மை ஏஜ் சரி சும்மா ஜாயின் பண்ணோம் ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் அண்ட் தட் வென் ஐ அப்போ ஐ டென்ட் லைக் த போட் ஐ வாஸ் சேலிங் தென் இட் வாஸ் வெரி ஸ்லோ போட் அண்ட் ஐ வாஸ்ன்ட் குட் அட் இட் ஸோ அது என்ஜாய்மெண்ட்டாகவே இல்லை ஆனால் ஸோ ஐ வாண்டட் டு லீவ் சேலிங் அட் தட் பாயிண்ட் ஆனால் அப்பா தான் யூஸ் டு ஃபோர்ஸ் மீ அவர் சொல்வார் இல்லை இல்லை போ 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 அண்ட் தென் வென் ஐ சேஞ்ச் த போட் ஐ ஸ்டார்டட் லவ்விங் த ஸ்போர்ட் ஸோ தட் இனிஷியல் புஷ் மை ஃபாதர் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஸ்பீக்கிங் ஆஃப் என்ஜாய்மெண்ட் நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா சின்ன வருத்தம் அந்த மாதிரி இருக்கா உங்கள் ஏஜ் பொண்ணுங்கெல்லாம் பார்ட்டி போகிறாங்க இது பண்ணுறாங்க நிறைய விஷயம் ஷாப்பிங் போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு டைம் இல்லை 24/7 நீங்கள் சேலிங் பண்ணணும் ட்ரெயின் பண்ணணும் அதுக்கு ஜிம் போகணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இதில் ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருக்கா இல்லை இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பேலன்ஸ் அதான் ஐ திங்க் என்ன லைஃப்பில் ஆனோ ஆஸ் லாங் அஸ் யூ ரியலி என்ஜாய் இட் யூ என்ஜாய் இட் லைக் training pandrathu I have create like you know created a love for fitness as well so when I'm gym la workout pandrathe or enna solra enjoyment gym la again there are friends and I have my sailing friends so we enjoy in a different way so as I just have a question ipo neenga sailor illana as a woman vera enna va irundhupinga even I have the same question but I don't have an answer for that I don't know so you have any no other idea but I mean you don't have any other idea about what you want to be I think okay. I started got into the sport at a pretty early age so somehow I just can't see anything apart from that I mean I should so now I am also a fitness instructor in F45 Nungambakkam and ipo pathinga ipo dilin keta I would pursue into the fitness industry because I really it makes me happy but main is still sail So, and one more question if you don't mind. எனக்கு என்ன தெரியணும்னா இப்போ சேலிங் சில ஸ்போர்ட் வந்து இஸ் கிவிங் இனஃப் மணி நல்ல காசு கொடுக்குது சில பேருக்கு அவங்க ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ சரி அவங்கள பர்சனலாகவும் பார்த்துக்கிறதுக்கோ இல்லை க்ரூம் பண்ணுறதுக்கோ எதுவாக இருந்தாலும் தட் ஸ்போர்ட் இஸ் கிவிங் தம் குட் திங் ஸோ உங்களுக்கு இப்போ சேலிங் மூலமாக அந்த மாதிரி ஏதாவது இல்லை இப்போதைக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லை இட் ஹேஸ் பின் வெரி சேலஞ்சிங் வரைக்கும் யுவர் ஆஸ்கிங் அபவுட் த நெகட்டிவிட்டி ஆஃப் த ஸ்போர்ட் ப்ராப்ளம் என்னென்னா இந்தியாவில் சேலிங் யாருக்குமே அவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லை பட் வி ஹாவ் த பியூட்டிஃபுல் கோஸ்ட் இன் இந்தியா ஆனால் சேலிங் ஸ்போர்ட் இஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் நாட் அ விசிட்டர் ஃப்ரெண்ட்லி ஸ்போர்ட் இப்போது டென்னிஸ்னால் நீங்கள் சும்மா டென்னிஸ் மேட்ச் நடக்குதுன்னா யூ ஹாவ் சோ மெனி பீப்புள் அண்ட் கிரிக்கெட்னா ஸ்டேடியமில் ஸோ பீப்புள் வாண்ட் ஈவன் ஸ்பான்சர்ஸ் வாண்ட் டு பி இன்வால்வ் பிகாஸ் இட் த ரீச் டு த பப்ளிக் இஸ் தேர் ஆனால் சேலிங் கடலுக்குள்ளே பண்ணுறது ஸோ லைக் யூ கான்ட் பிரிங் விசிட்டர்ஸ் அண்ட் இப்போது வந்து இன்னொரு ப்ராப்ளம்னா சேலிங் கிளப் வந்து ஹார்பருக்குள்ளே இருக்குது அதுக்கு என்டர் பண்ண போர்ட் பாஸ் எல்லாம் தேவை ஏதாச்சும் ஸ்பெஷல் ஈவெண்ட் நடக்குதுன்னா கேமரா உள்ளே வரதுக்கு கூட யூ நீட் ஸ்பெஷல் பெர்மிஷன் ஸோ தோஸ் ஆர் த சேலஞ்சஸ் தட் வி ஃபேஸ் வித் சேலிங் இன் சென்னை பர்டிகுலர்லி ஓகே ஸோ இப்போ உங்களோட கரண்ட் பிளான் என்ன நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்களா சேலிங் இல்லை வீட்டில் ஏதாவது மேரேஜ் அந்த மாதிரி ஏதாவது டாக்கிங் கண்டினியூ சேலிங் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் அந்த டிசம்பர் அண்ட் மார்ச்சில் குவாலிஃபயர்ஸ் ஒலிம்பிக்ஸ் 2020 குவாலிஃபயர்ஸ் நடக்க போகுது ஸோ இப்போ கரண்ட்லி ஐம் சேலிங் வித் ஒன் கேர்ள் கால் எக்தா ஃப்ரம் போபால் ஸோ வி ஆர் டூயிங் ஆர் ட்ரைனிங் ஃபார் ஆர் கேம்பிங் ரியலி நைஸ் டு நோ ஸோ இப்போ உங்களை மாதிரி யங் உமன்
ஆர் யங் கேர்ள்ஸ் ஒரு ஸ்போர்ட் இப்போ வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு சேலிங் அப்படின்னு சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? I would tell, please go with what your heart says and தயவு செஞ்சு மற்றவங்க பேசுறது பேசிட்டு இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தான் அந்த பிரேஸ் அண்ட் வாட் லைக் த ஃபீல் யூ ஃபீல் ஒன்லி யூ நோ. ஸோ டோன்ட் ஹெசிடேட் அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி குட் அட் சம்திங் அண்ட் அது பண்ணணும்னா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா, ரொம்ப நல்லா இருந்தது உங்ககிட்ட பேசுறதுக்கு. எங்கள் நேர்களுக்கும் நிறைய டிப்ஸ் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்போர்ட் எடுக்கிறது, எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணுறது, எப்படி ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சுக்கிறது, எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச், இட்ஸ் லவ்லி ஹேவிங் யூ. தேங்க்யூ. ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. ஹாப்பி உமன்ஸ் டே.